வடத்தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. நகர்பகுதிகளில் மட்டுமல்லாமல் சென்னையின் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. தூத்துக்குடி நகரில் பெய்த பலத்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. இடி மின்னலுடன் மழை பெய்த நிலையில் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து சென்றதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் பலத்த காற்று இடி மின்னலுடன் மழை பெய்தது. சிறிது நேரத்தில் மழை வெளுத்து வாங்க ஆரம்பித்தது. ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கரூர், மாயனூர், லாலாப்பேட்டை, குளித்தலை, கிருஷ்ணராயபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கீரிப்பாறை காளிகேசம் சாலையில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தோட்ட வேலைகளுக்கு சென்றவர்கள் ஊர் திரும்ப முடியாமல் தவித்தனர். உதகை சுற்றுவட்டாரத்தில் கொட்டித்தீர்த்த கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் சுமார் 1000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கின. உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறிகளை நீர் சூழ்ந்தது. கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. மூஞ்சிக்கல், அண்ணாசாலை, அண்ணாநகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது.